ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அசோகா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு அரை கப்பு, சுகர் ஒரு கப்பு, நெய் அரை கப்பு, பாதாம் பருப்பு மேலே அலங்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு தேவையானது எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஏலக்காய் வந்து சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான கலர் பொடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு அலசியாச்சு. இப்போ அதுக்கு அரை கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக வேக வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கணும். ஓகே, தீயாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு எடு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நைஸாக ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு, எடுத்துப்போம். ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். எதுக்கு கோதுமை மாவு போடுறோம்னா, இந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி நல்லா வர்றதுக்காக தான் இந்த வந்து கோதுமை மாவு போடுறோம். சும்மா ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். இது வறுபட்டதுக்கப்புறம் இதை எடுத்து கொட்டிக்கலாம். மசித்து வச்ச பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ கோதுமை வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்க பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா உணக்கிக்குவோம். உணக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம். இந்த கோதுமையும் இந்த பாசி பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா இது போட்டுக்குவோம். இப்போ சர்க்கரை எடுத்து இதை கொட்டிக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிண்டுவோம். அரை கப்பு பருப்புக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஒரு கப் சுகரையும் இதில் போட்டோம். இது அப்படியே கொஞ்சமாக இலகி கொடுக்கும், அப்புறம் திருப்பி கெட்டி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. இந்த கலர் பொடியில் தண்ணி கலந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே கெட்டியாக வர வரைக்கும் கிண்ட வேண்டியதுதான். ஹல்வானாவே கண்டினியூஸாக நம்ம கிண்டிகிட்டு தான் இருக்கணும். கைவிடாமல் கிண்டினா தான் நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு விட்டு கிளறிப்போம்.
இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போடுவோம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். இப்போது ஏலக்காயை போட்டுக்கிறோம். இது சர்க்கரையில் போட்டு பொடிச்சு வச்சா ஏலக்காயை போட்டுக்கிறோம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இது பண்ணிக்க வேண்டியதுதான். சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இப்போ நேரத்தில் இறக்கிடலாம். மீதி நெய்யையும் ஊற்றி இறக்கும். இது ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதுதான் பதம். இப்போ நெய் திருண்ண தட்டில் எடுத்து கொட்டிடுவோம். அசோகா அல்வா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயந்தினாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை உங்களுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.